இருப்பார், அமைதியாக இருப்பார். ராகு தான் என்ன பண்ணுவார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அதனால முதல்ல என்ன பண்ணுவோம்னா ராகுக்கே எடுத்துப்போம். இப்போ ஒரு வருஷத்தில் 12 மாதம் வருது இல்லையா, 12 மாதத்தில் 2 மாதம் நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ ஒரு உதாரண ஜாதகம், கும்பத்தில் ராகு கேது எங்கே இருக்கும், சிம்மத்தில் கேது இருக்கும். கும்பத்தில் ராகு இருந்தால் சிம்மத்தில் தான் கேது இருக்கும். இவங்க எப்போ கோயிலுக்கு போகிறாங்க, ஆவணி மாதம். இந்த கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கும், ஒன்றா எதில் இருக்கும், மகத்தில் இருக்கும், இல்லைன்னா பூரத்தில் இருக்கும், இல்லைன்னா உத்தரத்தில் இருக்கும். இந்த உத்தரம் வந்து 2 பாதத்துக்குள்ளே போயிருக்கும், ஒரு பாதத்துக்குள்ளே போயிடணும், 2வது பாதம் கன்னிக்கு வந்துடும். அப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா முதல் பாதம் கோயிலுக்கு போயிடணும், 2, 3, 4 பாதம் கன்னியில் வந்துடும். அது போகிறதுல நமக்கு பலன் கிடையாது, சரிங்களா. அப்போ ஆவணி மாதம் இந்த கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது இங்கே மாசி மாதம் ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ, இங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது, அவிட்டம், அவிட்டம் 2, 3 சதயம் 1, 2, 3, 4 பூரட்டாதி 1, 2 இல்லையே இது 3, 3, 4 அவிட்ட 3, 4 பூரட்டாதி 1, 2, 3 அவிட்ட 3, 4 பாதமும் சதயம் 1, 2, 3, 4 பாதமும் பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் இருந்தால் மாசி மாதம் ராகு இங்கே வரும், இருக்கு இல்லையா. அப்போ இந்த ராகு கும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும், இல்லைன்னா சதயத்தில் இருக்கும், இல்லைன்னா பூரட்டாதியில் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு முதல் 3 பாதம் கும்பத்தில் இருக்கும், அந்த அன்னைக்கு நீங்கள் போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கலாம். மற்ற நாளில் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. வருஷத்தில் 2 மாதம் இந்த ராகுகேதுக்கு மட்டும் போயிட்டு வந்து பாருங்கள். அந்த வருஷமே உங்களுக்கு 365 நாளும் கோச்சாரத்தில் அந்த ராகுகேதுடைய தாக்கமும் நமக்கு பாதிப்பை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், குறைக்கும், சரிங்களா. இந்த வழிபாடு பண்ணும்போது குறைக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ராகு எங்கே இருக்காரு, ராகு வந்து இப்போ மீனத்தில் இருக்கார் இல்லையா, ராகு மீனத்தில் இருக்கார், கேது. இப்போ இவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் அதே இடத்துல ராகு அதே இடத்துல கேது இருக்கு, இன்னும் அழுத்தமாக நான் நெருக்கடி. இது வந்து மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம், மேஷ லக்னமாக வச்சுக்கலாம். 6வது இடத்துல கேது, பிறக்கும்போதும் 6ல கேது, 12ல ராகு. இப்போ தேவையில்லாத ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் கொண்டு போய் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த ராகு எது எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறாருங்க, 18 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார், 1.5 வருடங்கள், 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ராகு எதுவோட பயிற்சி. அப்போ இது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடியது தோஷமாக இருந்தால் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகமும் அந்தந்த வீட்டுக்கு வரும்போது அந்தந்த பாதிப்பு கொடுக்கும். இது மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு மீன லக்னம் 7ல கேது, இப்போ 7ல கேது ராகு. இப்போ திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது, கேது கடக்கிற வரைக்கும் திருமணம் பண்ணக்கூடாது. குரு பார்வையிற்கு பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் கேது புத்தியோ ராகு புத்தியோ நடந்தால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க, பண்ணுனா கண்டிப்பாக பிரிஞ்சுருவாங்க. இது நான் உண்மைங்க, இது நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கோச்சாரத்தை மைண்ட் பண்ணவே மாட்டோம், கோச்சாரத்தை மைண்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம லக்னம் வந்து மீன லக்னம், இப்போ வந்து கன்னிராசி, கன்னிராசியில் இது சந்திரன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், கன்னிராசிக்கு குரு பார்க்குறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பண்ணி வச்சுருவோம். ஆனால் இந்த கேது இந்த சந்திரனை கிடக்கிற வரைக்கும் கம்முன் அமைதியாக இருக்கணும். ஒருவேளை அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் கேது சந்திரனை கடந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் எவ்வளோ வேகமாக போகிறாங்களோ அவ்வளோ வேகத்தில் பிரிஞ்சுக்குவாங்க. அதுதான் அந்த கோச்சார பலன்கள், அதாவது பிறப்பு என்பது சட்டியில் இருக்கிறது, கோச்சாரம் என்பது கையில் எடுத்து கொடுக்கறது. நம்மளுடைய கர்மா எப்போ வேலை செய்யும், கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது அதனுடைய கர்மாவை எடுத்து கொடுத்து நம்மளை நெருக்கடியை கொடுத்து அனுபவிக்க வைக்கும். இப்போ லக்னத்தில் ராகு மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், பயம், எதை பார்த்தாலும்
பயமாக இருக்கும். திடீர் திடீர்னு பயந்துக்கு வாங்க, எதையுமே செய்ய முடியாது. எங்கே போனாலுமே ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இவங்க போய் நம்ம கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, சரிங்களா? மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் கோச்சார கிரகத்தினுடைய ஜாதகத்தை கிரக சூழ்நிலையில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த கல்யாணம் முக்கியமான வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம எடுக்கணும். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல ராகு காற்று ராசியில இருந்தா நீங்க காலகஸ்தி போனீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நீங்க காற்று ராசியில ராகு இல்லாம நீர் ராசியில இருந்துன்னு வச்சுங்களேன், நீர் ஓரமா இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அப்பதான் வந்து அதனுடைய இது வந்து நீர் வருது, நிலம் வருது, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போயிட்டு வந்தபோது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதத்தில் போகும்போது கண்டிப்பாக 100% பலன் கொடுக்கும். ஓகே, பார்த்துட்டு நேர்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுடைய நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியான லைவ் செஷன் வந்து அடுத்தடுத்து வருது. ஒரு சின்ன பிரேக் எடுத்தது வந்து நம்ம அந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ணலாம். ஓகே மேடம், ஓகே. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேடம் வந்து